நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேட்டை மச்சி நாங்கள் சம வாழும் காஃபி பிரேக் வித் மீ உங்க கிருத்திகா உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம அப்பா அம்மா இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஹீரோ அப்படின்னு யாராவது ஒருத்தர சொல்லுவோம் இல்ல எனக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களை பார்த்து நம்ம சிரிக்க கூட செஞ்சிருப்போம் ஆனா நீ ஒன்னே நேசிட்டால் இந்த உலகம் ஒன்னை நேசிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சின்ன வயசுல நம்ம எல்லாருமே நம்ம முகத்தை கண்ணாடியில பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம் ஆனா இப்ப கண்ணாடியை பார்த்தா ஐயோப்பா அப்படி இருக்குது நம்ம முகம் என்னவோ அதே மாதிரி தான் இருக்கு நம்ம தான் வளரும் போது அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு அப்ப இதுதான் அழகு இது அழகு இல்லை போல அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறோம் நீங்கள் உங்களை நேசிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை மாதிரி இருந்தாலே போதும் நம்மளை யார் மாதிரினாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களால ஈஸியாக மாற்றிட முடியும் நம்ம இவங்களுக்கு நடுவில் நம்மளாக இருக்கிறது தான் பெரிய கஷ்டமே நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இல்லை நம்ம பாட்னருக்கு பிடிச்ச மாதிரி இப்படி யாருக்கு பிடிச்ச மாதிரி வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்களால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியுதா அது எப்படி முடியும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிதானே ஆகணும் அப்படின்னா இங்கே சாதித்த யாரும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றினவங்க இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை மாற்றினவங்க தான் அப்போ நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்றைக்குமே உங்களால் ஆக முடியாது அடுத்தவங்களுக்காக வாழாம உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க ஏன் இந்த வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படின்னு விரக்தியில யோசிக்காம ஏன் இந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாது அப்படின்னு சந்தோஷமா யோசிக்க ஆரம்பிங்க இப்படி இருந்தாலே போதும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் உங்களால உங்களே நேசிக்க முடியலனா நீங்க எப்படி அடுத்தவங்களை நேசிப்பீங்க நீ உனக்குள் இருக்கும் உலகத்தை நேசி இந்த உலகமே உன்னை நேசிக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேட்டை மச்சி நாங்க சாமா வாழ மச்சில காஃபி பிரேக் வித் நீ உங்க கிருத்திகா